அண்ணா அவர்கள் தலைமையில் 1967 தமிழகத்தில் முதல் முறையாக திமுக ஆட்சியை பிடித்தது. அப்போது நடந்த தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு காரில் அண்ணா அவர்கள் சென்று கொண்டிருந்தார். விழுப்புரம் அருகே திடீரென்று வண்டி நின்று விட்டது. என்னப்பா மணி, வண்டி ஏன் நின்று போச்சு என்று கேட்டார் அண்ணாதுரை அவர்கள். பெட்ரோல் தீந்து போச்சுங்க, கொஞ்சமா இருந்தது, அடுத்த டவுன்ல போய் போட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள டேங்க் காலியாகி விட்டது என்றார் டிரைவர். கொஞ்சம் பொறுங்கய்யா, ஏதாவது வண்டி வந்தா பெட்ரோலை வாங்கி வரேன் என்று கூறினார் டிரைவர். அப்போதெல்லாம் கட்சியின் மூத்த தலைவர்கள் படைசூழ பல வண்டிகளில் செல்லாமல் தனி காரில் சென்றார் அண்ணா அவர்கள். கார் நின்று போன இடத்தில் இரு பக்கமும் வயல்கள், நிறைய பேர் விவசாய பணிகள் செய்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் காரை சூழ்ந்து கொண்டனர். காரில் பேனட்டின் மீது பறந்து கொண்டிருந்த திமுக கொடியை பார்த்து காரை சுற்றி சுற்றி வந்து, எம்ஜிஆர் கொடி பறக்குது, எம்ஜிஆர் இருக்காரா பாரு என்று ஆரவாரம் செய்தனர். காரை விட்டு இறங்கி அவர்களை சந்தித்தார் அண்ணாதுரை அவர்கள். இது அவர் வண்டிதான், எம்ஜிஆர் வண்டியில் இல்லை, திருச்சி வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு போக சொல்லி எம்ஜிஆர் தான் எங்களை அனுப்பினார் என்றார் அண்ணா அவர்கள். அது உண்மை இல்லை என்றாலும் எம்ஜிஆரை நன்கு அறிந்த அந்த கிராம மக்களிடையே தன்னை திருச்சி சென்று வர எம்ஜிஆர் பணித்தார் என்ற அண்ணா, அதுவும் அன்று அந்த கட்சியின் தலைவர் சொன்னது அவரது பெருந்தன்மையை காட்டியது. எம்ஜிஆர் காரில் பெட்ரோல் தீந்து போச்சா, இதோ நிமிஷத்தில் பெட்ரோல் கொண்டு வருகிறோம் என்று கூறினர். சில இளைஞர்கள் தங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பணம் போட்டு சைக்கிளில் வேகமாக சென்று ஒரு டின்னில் பெட்ரோல் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தனர். அண்ணாவும் மற்றவர்களும் அதற்கான பணம் கொடுக்க முன்வந்த போது பணத்தை வாங்க மறுத்துவிட்டனர். அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் மீது ரசிகர்கள் உயிரையே வைத்திருந்தனர். பின்பு ஒரு நாள் அண்ணா அவர்களும் புரட்சி தலைவரும் சந்தித்த போது தேர்தல் பற்றி பேச்சு வந்தது. விழுப்புரம் கார் பெட்ரோல் தீர்ந்த விஷயம் முழுவதையும் சொல்லி எம்ஜிஆரிடம், என்னை அவங்களுக்கு தெரியல, உங்க பேரை தான் தெரியுது என்றார் அண்ணாதுரை அவர்கள். அண்ணா அவர்கள் அப்படி பெருந்தன்மையாக கூறினாலும் அதை புரட்சி தலைவர் ஏற்கவில்லை. அப்படி சொல்லாதீங்க அண்ணா, உங்களை தெரியாமல் உங்கள் பேச்சை ரசிக்காமல் யாராவது தமிழகத்தில் இருக்க முடியுமா என்றார் புரட்சி தலைவர்.